व्यास उवाच पुष्परागमयादग्रे कुङ्कुमारुण विग्रहः सालो मध्ये भूश्चैव तादृशी व्यासर् புஷ்பராக பிராகாரத்துக்கு அடுத்தது பத்தாவது பிராகாரம் அது வந்து குங்குமம் அப்புறம் உதயசூரிய ரொம்ப சிவப்பாக அந்த பத்மராக ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட சாலை அதாவது பிராகாரமானது இருக்கும் இந்த பிராகாரத்தோட நிலம் கூட சிவப்பு வர்ணத்திலேயே இருக்கு தசயோஜன கோபுரத்வார சம்யுதகம் தன்ம நிஸ்தம்புக்தா மண்டபாஷதோ இந்த பத்மராக பிராகாரம் பத்து யோஜனை தொலைவுல இருக்கும் அதை சுத்தி கூட கோபுர வாயில் அமைப்போட திருபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் நிர்ணயிச்சு அமைச்ச அந்த மண்டபங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் மத்தியே புவி சமாசீமிதா வீரா பூஷிதாஹாம் இதோட அந்த நில அமைப்பும் கூட பத்மராக அமைப்புல இருக்கான் ஒலி பிரகாசமாக இந்த இந்த இடம் இடம் பிரகாசமாக இருந்துருக்கான் இங்க அறுபத்தி நாலு கலைகளுக்கு உண்டான தேவிகளும் அவ அவாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களோடவும் பல பல ஆபரணங்களோடும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான் பிரத்யேக்தூ தத்தல்யாஹ்பரிவார்த்தி சதா இங்கே அறுபத்தி நாலு கலை தேவிகளுக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக அறுபத்தி நாலு லோகங்கள் இந்த பத்மராக பிராகாரத்தில் இருக்கான் அங்க வந்து அதற்கு ஏற்ற மாதிரி பிரத்யேக நாயகர்களும் தனித்தனியாகவே இந்த இடத்துல இருந்துட்டுருக்கா அவ எல்லாருமே எல்லாவித பரிவாரங்களோடும் இருந்துட்டுருக்கா ஸ்வஸ்வ தாசாம் தனித்தனி லோகத்துல அவவாளோட துணை பிரஜை வாகனங்கள் இதெல்லாம் சுத்தி இருக்க இந்த அறுபத்தி நாலு சக்தி ரூபங்களும் இந்த இடத்துல இருந்துருக்காளாம் இப்போ அந்த மகா மகாசக்திக்கு கலாரூபமான பேர்களும் சொல்றேன் கவனமான கேளு அப்படின்னு வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்ற पिङ्गलाक्षि विशालाक्षि समृद्धिर्वृद्धिरेव च श्रद्धा स्वाहा स्वदाभिज्ञा माया संज्ञा वसुन्दरा पिङ्गलाक्षि विशालाक्षि स्मृति श्रद्धा स्वाहा स्वदा माया संज्ञा इदला वसुन्दरा इदलो त्रिलोकदात्री सावित्री गायत्री त्रिदशेश्वरी सुरूपा बहुरूपा च स्कन्दमाता माता च्युतप्रिया त्रिलोकदात्रि சாவித்ரி காயத்ரி திரிதேஸ்வரி சுரூபா பகுரூபா ஸ்கந்த மாதா அச்சுத பிரியா அப்படிங்கறதும் அவர பேர்கள் விமலா சாமலா தத்வ தருணி புனராருணி பிரகிருதிர் பிரகிருதி சிருஷ்டி ஸ்திதி சம்கிருதி விமலா அமலா தருணி ஆருணி பிரகிருதி விகிருதி சிருஷ்டி ஸ்திதி ஸ்மிருதி அப்படின் அப்படின்னு இருக்கக்கூடிய சக்திகளும் இங்க இருக்கா மாதா சதி ஹம்சி வஜ்ரிகா ஹம் மரிகா பகவதி தேவகி கமலாசனாம் சந்தியா மாதா சதி ஹம்சி மர்திகா வஜ்ரிகா கமலாசனா பகவதி தேவகி கமலாசனான்னு சொல்லக்கூடிய சக்திகளும் இருக்காம் திரிமுகி சப்தமுக்கியா சுரா சுரவிமர் சோத்வகேசிர்ஷா விரகோதரி திரிமுகி

அக்ரே புவன பாலாசிய தற்பான் மதநாதுரா அனங்கானங்க மதனா ததை வானங்க மேகலாம் புவன பாலா மதநாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளும் இருக்கா அனங்க குசுமா பஷாத் விஸ்வரூபா சுராதிகா கஷயங்கரீ பவே சக்தி ரக்ஷோபியாச்ச தரம் அனங்க குசுமா விஸ்வரூபா சுராதிகா கஷயங்கரி சக்தி

ஜுவல ஜிவானு ஜலம் பிபாம சகலம் சம்ஹாராமோ விபாவசும் அறுபத்தி நாலு கலாசக்திகளுக்கும் நாலு முகங்கள் இருக்கான் நெருப்பை உமிழக்கூடிய நாக்குகளும் இவளுக்கு இருந்துருக்கு அதுல வரக்கூடிய அக்னி ஜுவாலைகள் அது எல்லாம் அதுல இருந்து தண்ணீர் பெருகி அந்த அக்னி நெருப்பு அதை வந்து குளிர்விச்சுருக்கான் பவனம் ஸ்தம்பயாமோத்ய பக்ஷயாமோ கிலம் ஜகத்து இதி வாச்சம் சங்கிரந்தே குரோத சம்ரக்தலோச்சனாம் இங்க இருக்கிற வாளுக்கெல்லாம் குரோதத்த வெளிப்படுத்த கூடிய அந்த சிவந்த கண்களோட இங்க இருக்க கூடிய வாயிலாரும் இருந்தின்றுக்காலாம் चापपानदरा सर्वा युद्धा यैवोत्सुका सदा दम्ष्रा कटकटारावैर बदिरीकृत दिंग मुकाहा அறுபத்தி நாலு கலாசக்திகளும் எப்பவுமே அவளோட அந்த ஆயுதங்களை ஏந்தின வண்ணம் யுத்தத்துக்கு தயார் நிலையில இருக்கிற மாதிரியே இருக்காளாம் அவ எல்லாரும் தன்னோட பற்களை இருக்கி அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்குன்னா கட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் அது வந்துட்டு அந்த சத்தமானது எட்டு திசை எல்லா எட்டு திசை வரைக்கும் பரவி காதைய செவிடாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சத்தமா இருக்கா அவள் அந்த பற்களை கடிக்கக்கூடிய சத்தங்கள் पिङ्गोर्ध्वकेश्य सम्प्रोक्ताश्चापबानधरा सदा सदा क्षौहिनिकासेनाप्येकैकस्या प्रकीर्तिताः இந்த மகாசக்திகளுக்கு பிங்கள வர்ணத்துல ஊர்வகேஷம் இருந்துருக்கான் அதாவது அவளோட அந்த குடுமையானது இருக்கான் கையில வில்லு அம்பு இருக்கக்கூடிய இதர ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தின சேனைகள் அக்ரோணி கணக்குல எல்லா கலாசக்திகளுக்கும் தனித்தனியாகவே இந்த இடத்துல இருந்து இருக்கான் ஏகை கத்தே சாமர்த்தியம் லட்ச பிரம்மாண்ட நாசனே காசே தாது ஸோ இந்த கலாசக்திகளை சொல் இந்த கலாசக்திகளை குறிச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு கலாசக்திகளுக்கும் இருக்கக்கூடிய திறமையானது லட்ச பிரம்மாண்டங்களையும் நாசம் செய்யக்கூடிய அளவுக்கு அவ கிட்ட சக்திகள் இருக்காம் அவளோட அக்ரணி சேனைகளும் கூட அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ஜனமேஜயனுக்கு சொல்றார் கிம்ன கொரியா ஜகத்தியம் சர்வாபித்தாமக் இந்த ஜகம் முழுக்கையும் இவா செய்யாததுங்கிறது எதுவுமே இல்லையாம் இந்த சக்திகளால முடியாதுன்னு சொல்றதுக்கும் எதுவுமே கிடையாது இந்த பத்மராக பிராகாரத்துல எல்லா விதமான ஆயுத கிடங்குகளும் இருக்கான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க இது வந்து ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கணனா கணனா ததாம் இந்த பத்மராக பிராகாரத்தில் யுத்தத்துக்கு தேவையான ரதங்கள் எப்பவுமே தயார் நிலை நிலையில் இருக்குமா குதிரைகள் யானைகள் எல்லாமும் இங்கே இருக்கு ஆயுதங்கள் போர் வீரர்கள் எல்லாரும் இருக்கா கணக்கில் இல்லாம ஆயுதங்கள் இந்த பிராகாரத்துல இருக்கு இந்த மாதிரி இந்த பத்மராக பிராகாரமானது அறுபத்தி நாலு கலாசக்திகளோட யுத்த பொருட்களை உள்ளடக்கி இருக்கு மகான் பத்மராக பிராகாரத்துக்கு அடுத்து இருக்கிறது கோமேதக பிராகாரம் அது வந்து கோமேதக மணிகளால் நிர்ணயிச்ச அமைச்ச இன்னொரு பிராகாரம் தான் இது இது பத்து யோஜனை தொலைவில் தீர்க்கமான மகா பிராகாரங்களோட இது காணப்படுறது ஜூநாபோ மத்திய இந்த பிராகாரம் எல்லாமே ஜபா புஷ்பம் அதாவது செம்பருத்தி மாதிரி அந்த நிறத்துல ஒளிமயமாக இருக்காம் அங்க இருக்கக்கூடிய நிலங்களும் அதே கலர்ல இருந்துருக்கான் அங்க இருக்கக்கூடிய கணங்களும் அதோட இருப்பிடங்களும் அதே நிறத்துல இருந்துட்டு பக்ிணஸ்தம்பாச்ச விரக்ஷா வாப்பியம்சிச்ச கோமேத கல்பிதா ஏவ குங்குமாருண விறவைகள் தூண்கள் மரங்கள் கிணறுகள் சாலைகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய எல்லாமே சிவந்த குங்கும வர்ணத்துல கோமேதகம் பூசினா மாதிரி அவ்வளோ அழகா இருந்துருக்கோம் மணிபூஷிதாக இந்த பிராகாரத்துக்கு மத்தியில மகாதேவியோட முப்பத்தி சக்திகளும் இருந்துட்டு இவா எல்லாரும் கூட கோமேதகத்தால ஆன ஆபரணங்களையே போட்டுருக்கா சஸ்திரம் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஏந்தின்றிருக்கா